கேஃபி மீன் ரெண்டு மீன் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி பேரேஜில் இருக்கோம். புளியம்பட்டி பேரேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழையிலேருந்து எடப்பாடி போகிற வழியில் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புளியம்பட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் நம்ம இருக்கோம். நம்ம அங்கேருந்து நம்ம புளியம்பட்டி பேரேஜும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முறாப்பாளையத்துலேருந்து எடப்பாடி போகிற வழி ரோட்டில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் அங்கே புளியம்பட்டி பேரேஜும் வந்துருச்சு. பக்கத்துலேயே தான் வந்தாச்சுங்க. இங்கேருந்து போனால் கொஞ்சம் தூரத்தில் வந்து பேரேஜ் நம்ம பார்க்கலாம். இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ஊராட்சி கொட்டமெல்லாம் நல்லா தெரியுது. இந்த இயற்கை அழகே நம்ம ரசிக்கிறது தனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாங்க எடப்பாடிக்கு போகிற வழி. இது எடப்பாடி போகிற வழிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேரேஜுக்கு போகிற வழி. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து குமராபாளையம் நம்ம வந்த வழி. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் ரெண்டு பக்கமும் பாருங்கள் ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்குது, ரொம்ப நிழலாகவும் இருக்குது. இந்த பக்கம் இங்கே வந்தோடனே ரொம்ப ஹீட்டாக வெளியே இருந்தாலும் இங்கே வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா இதுதான் வந்து பேரேஜ். இது எந்த என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. அப்படியே இந்த தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த ஊராட்சி கோட்டை மலையும் வானமும் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க நாம் இந்த காவேரியோட பயணத்தையும் அதே போல் இந்த பேரேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காவேரி தன்னோட பயணத்தை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் இருக்க குடகுமலை இடத்துல தான் ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா தல காவேரின்னு சொல்லுவாங்க. கர்நாடக மாவட்டத்தில் காவேரி குறுக்கே 2 அணைகள் கட்டப்பட்டு இருக்குங்க. அதில் ஒரு பார்த்தீங்கன்னா கபினி அணையும் மற்றொன்று வந்து மாண்டியா மாவட்டத்தில் இருக்க கிருஷ்ணராஜசாகர் அணையும் கர்நாடகத்தில் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீர் வந்து திறந்து வர்றாங்க. இந்த அணைக்கட்டிலிருந்து 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டு எல்லையான தருமபுரி மாவட்டம் புலிக்குண்டலுக்கு வந்து சேருது. அங்கிருந்து ஒகேனக்கல் வழியாக மேட்டூருக்கு வந்து சேர்கிறது. மேட்டூர்லேருந்து திறந்து வர்ற தண்ணி வந்து சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் மாவட்டம் வழியாக பூம்புகார் கடலில் கலக்கிறது. இந்த புளியம்பட்டி பேரேஜ் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு 2க்கு சென்ட்ரல் இருக்குங்க. பவானியிலிருந்து மேட்டூர் போகிற வழியில் ஊராட்சி கோட்டமான பக்கமாக தான் அமைஞ்சிருக்கு. இது நாமக்கல் மாவட்டத்தில் குமராப்பாளையம் டு எடப்பாடி போகிற வழியில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. மேட்டூர்லேருந்து இது 4வது கீழ் மேட்டூர் கதவணையாகும்.
இப்போ நம்ம பேரேஜ் தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட இது வந்து நான் ஹீரோ டிஸ்ட்ரிக் வந்துடுதுங்க. இது பவானின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்களே, கரண்ட் எடுக்கிற இடம். இங்கே தான் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் தண்ணி நாங்கள் போகும்போது தண்ணி வந்து அங்கே ஓப்பன் பண்ணி வைக்கல, அதனால் வந்து கரண்ட் எடுக்கிறாங்களா இப்போ இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து வாட்ச்மேன் இருந்தாரோ அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் நாங்கள் போகிற டைமில் வந்து இங்கே இருக்க இன்ஜினியர்ஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த பேரேஜை பற்றி நாங்கள் சரியாக அவங்கக்கிட்ட கேட்க முடியாமல் போயிடுச்சுங்க. இந்த தண்ணி தான் வந்து கரண்ட் எடுக்கிறதுக்காக போகுது. இங்கே எப்படி இந்த இயற்கையோட அழகோ, அங்கே இருக்க பறவைகளோட சத்தமும் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அங்கே இருக்க ஆஃபீஸுங்க, பவர் கரண்ட் எடுக்கிறாங்கள அவங்களோட ஆஃபீஸ். கதவணை மின் நிலையம் 4. இந்த பேரேஜில் வேலை செய்கிறவங்களோட கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இதுதான். இங்கே தான் அவங்களாம் தங்குறாங்க. அமைதியா இயற்கை அழகோட இருக்காங்க. நாங்கள் போகும்போது தண்ணி கொண்டு போலீங்க, ரொம்ப தண்ணி தாகடிச்சுது. பரவாயில்ல, பக்கத்துலேயே வந்து குடிநீர் பைப் இருந்துச்சு, இங்கே குடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பவானியில் இருக்கோம். பவானி ஊராட்சி கோட்டமலை ஸ்டாப்பில் இருக்கோம். அங்கேருந்து பேரேஜ் ரொம்ப பக்கங்க. பக்கத்தில் அழகான ஒரு டீ கடை, மீன் கடை. வாங்க நம்ம மறுபடியும் அந்த பக்கம் போகலாம். இப்போ நம்ம இன்னொரு வரும்போது நம்ம இன்னொரு இடத்த பார்க்கல. அந்த இடத்த பார்க்குறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது என்ன இடம்னு பார்க்குறீங்கன்னா, வாங்க இங்கே போய் பார்க்கலாம். நம்ம வந்த வழியில் வந்துட்டு வந்தோம்னா இங்கே ஒரு கட் ஆகும். அந்த கட்டில் நம்ம போன வச்சுக்கோங்களே, எங்கே போனால் நேராக வந்து ஆத்திருக்க சைடு தான் போகும். அங்கேருந்து நம்ம பார்த்தா அந்த பேரேஜோட ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அங்கே எவ்ரி சண்டே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா மீன் விற்பனை நடக்கும். ஆற்றுலேயே இருந்தே மீன் பிடிப்பாங்க. சில பேர் வந்து கடல் மீனும் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. இந்த மாதிரி இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் போகிற டைம் வந்து மத்தியானம் டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து அந்த டைமில் யாரும் இல்லை. இப்போ நம்ம பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே மீன் விற்றுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ இல்லை, காலையில் டைம் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கும். அங்கே மீன் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையிலே விற்பாங்க. ஆற்றுலேருந்து தரமான மீனுங்களும் அவங்க எடுப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸில் வச்சு அந்த மாதிரி மீன்லாம் இங்கே அதிகமாக கிடைக்காதுங்க. ஆற்றுல இருக்க மீன் நேரடியாக வந்து பிடிச்சி உயிரோடவே நம்ம காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ஆற்றுல வெள்ளப்பெருக்காக போயிட்டுருக்கு. நம்ம பல நியூஸ் பார்த்துருப்போம். ஏன் நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு, காவேரி வெள்ளப்பெருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, பாருங்கள்.
இல்லை எல்லா கதவுனையும் திறந்து விட்டுட்டாங்க, அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஹாலிடேயில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண கண்டிப்பாக ஒரு குட் பிளேஸாக இருக்குங்க. சரி நண்பர்களே, நம்மளுக்கு நியர்பையாக இருக்க புளியம்பட்டி பேரேஜ் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.